14 வயது சிறுமியின் வயிற்றுக்குள் இருந்து அறுவை சிகிச்சை மூலம் 3 கிலோ எடை கொண்ட முடி அகற்றப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் ஷான்ஷி மாகாணத்தைச் சேர்ந்தவர் 14 வயது சிறுமி. இவரது பெற்றோர் வெளியூரில் வசித்து வருவதால் இவர் தனது பாட்டி வீட்டில் வசித்து வருகிறார். அந்த பகுதியில் உள்ள பள்ளியில் படிக்கும் இவர் அவ்வப்போது வயிறு வலிப்பதாக கூறி வந்துள்ளார். மேலும் அவரால் சரியாக சாப்பிடவும் முடியாமல் அவதிப்பட்டு வந்துள்ளார். இதனால் அச்சமடைந்த குடும்பத்தினர் சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கே அவருக்கு சோதனை செய்த மருத்துவர்கள் வயிற்றில் அதிகப்படியான முடி சிக்கியிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து சிறுமிக்கு உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர் வழங்கிய ஆலோசனையின்படி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 2 மணி நேரம் நடந்த இந்த அறுவை சிகிச்சையில் சிறுமி வயிற்றுக்குள் இருந்து சுமார் 3 கிலோ எடை கொண்ட முடி அகற்றப்பட்டது. தனது தலைமுடியை பிய்த்து தானே சாப்பிடும் பிகா எனப்படும் வினோத நோயால் அந்த சிறுமி பாதிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதுபோன்ற டிசார்டர் உள்ளவர்கள் ரிபன்சல் சிண்ட்ரோம் என்ற டிகோபேஜியா என்று சொல்லப்படும் மனநல பிரச்சினை உள்ளவர்களாக கருதப்படுவர். இவர்கள் முடி, அழுக்கு உள்ளிட்ட உண்ணக்கூடாதவைகளை உண்ணுவர். இதன் விளைவு இவர்களது உயிர் போகக்கூடிய அளவிற்கு இருக்கும் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கிறது. அமெரிக்காவில் இதேபோன்று 2017 16 வயது சிறுமியின் வயிற்றின் உள்ளே முடி உருண்டை இருந்த காரணத்தால் பரிதாபமாக உயிரிழந்தார். அதேபோல் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கர்நாடகத்தைச் சேர்ந்த 58 வயது நபரின் வயிற்றில் இருந்து 1.5 கிலோ எடை கொண்ட 187 நாணயங்களை அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் அகற்றியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.